அடுத்த தலைமுறை 1940களில் அவங்க 50க்கு அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிகனும் நாடாளாம் உலகத்துக்கு நிரூபித்த முதல் நடிகர், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் சொல்லுவீங்க, ரீகன்லாம் இவருக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஜனாதிபதியானார். அதுக்கு முன்னாடி நடிகனும் நாடாளாம் உலகத்துக்கு நிரூபித்த முதல் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அவர் 1937 ஒரு முத முதல் படத்தை நடிக்கிறார். ஒரு 15 நாள் தினமும் வந்து ஷூட்டிங் போகிறாரு. போலீஸ்காரன் வேஷம், டைரக்டர் கூப்பிடவில்லை. அந்த 16வது நாள் இப்போ அந்த ஒரு போலீஸ் வேஷத்துக்கு ஒரு பையன் சொன்னீங்களே, என்ன சார் சார் நான் தான் சார், என்ன தம்பி சைக்கிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சைக்கிள் இல்லைன்னா. அப்போ சைக்கிள்லாம் என்னையா போலீஸ் வேஷம், வி வில் டேக் இட் சம்மதிலேனா, ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்ன்ட்டு நேராக ஓடி போய் பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு வெத்தலா கடை அங்கே ஒரு சைக்கிள் இருந்து தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்தால் இவர் நல்ல ஞாபகம், எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கெல்லாம் கார் ஓட தெரியாது, சைக்கிள் ஓட தெரியாது. என்ன பண்ணாங்க, சொன்ன டைரக்டர் டங் டங்கன் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு சைக்கிள் ஏற்றி விட்டு தள்ளி விட்டாங்க. பெடல் போட்டே போய் பொத்துனா அந்த பக்கம் வந்தார். டேக் டூ, நான் பழையபடி பண்ணிட்டு போது நேரத்தை வந்து திருட திருட சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு கொஞ்சம் சரடா பண்ணான். உடனே இவர் டங்கன் சொன்னார், டெல் ஹிம் ஹி சைக்கிள் இஸ் ஆக்டிங் அப்படின்னார். அதெல்லாம் இங்கிலீஷ் எனக்கும் தெரியும், சைக்கிள் கொடுத்து சொல்லி அப்படின்னா. அந்த சொன்னவர் கிருஷ்ணன் பஞ்சுல கிருஷ்ணன். அந்த பிஎஸ்ஏ சைக்கிள்னால் இன்றைக்கி இந்த காலத்தில் பென்ஸ் கார் மாதிரி, ஆ பிஎஸ் சைக்கிள் சொந்தமாக வாங்கி வச்சுருந்து அப்புறம் போய் சமாதானம் பண்ணி, ஐயா 10 நாளாக வந்து ஷூட்டிங் வந்தேன் கூப்பிடவில்லை, இன்றைக்கி இந்த சைக்கிள் இன்றைக்கி ஷூட்டிங் வராது, நான் திருடம் கிடையாது, ஷார்ட் முடிஞ்ச வரணும்னு கெஞ்சினார். அவங்க தான் பிற்காலத்தில் ரொம்ப நண்பர்களாகி பெற்றால் தான் என் பிள்ளையா படத்தில் வந்து கிருஷ்ண பஞ்சு டைரக்ஷனில் இவர் நடித்தார். இந்த எம்ஜிஆர் அவருக்கு 21 வயசில் கல்யாணம் ஆகும். பார்கவி என்கிற தங்கமணி இங்கே வாட்டாக்ஸ் ரோடில் 25 ரூபா வாடகையில் குடியிருக்கிறார். 2 ஜிப்பாக உள்ள பட்டாப்பட்டி அண்டர்வேர், ஒரு பச்சை பெல்ட்டு நைலான் பெல்ட்டு முண்டா பண்ணிடும். நைட்டானே இவரே துவச்சி காயப்படுவார். போட்டுட்டு காலை எழுந்தோடனே சொம்புக்குள்ளே வந்து நிலக்கரி சூடு பண்ணி போட்டு இசி போட்டு எடுத்து சட்டையை மாடிட்டு வாட்டாக்ஸ் ரோட்லேருந்து நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு பஸ்ஸில் புறப்பட்டு போவார். அங்கே புறப்பட்டு போனோடனே பார்த்தோன்னா, ஐயோ ராஜகுமாரமாக இருக்கிறீ, அவங்களுக்கு சைடு வேஷம் எப்படியா கொடுக்குறது, சாரி இருந்துருவாங்க. உடனே நேரம் அங்கேருந்து கோல்டன் ஸ்டுடியோ, வாகினி ஏவிமெல்லாம் கிடையாது, நான் சொல்லி ரொம்ப பழசு, வாகினி ஏவிலாம் கிடையாது. அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே கோல்டன் ஸ்டுடியோவில் அங்கே ஷூட்டிங் பார்க்குற ராஜகோமா இருக்கேன், உனக்கு எப்படியா சின்ன வயசு கொடுக்குது, சாரின்றாங்க. இப்போ வந்துட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குது. வேர்த்தொழுது தொடச்சி தொடச்சி சிக்கனமாக அந்த 1 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு மிச்ச காசை எண்ணி பார்த்துட்டுருக்காரு. அப்போது ஒரு நாடகக்காரர் தவிர அண்ணன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க, நம்ம ஓட நாள் 8 வயசில் இருக்கும்போது நடிச்சவன்னா. அப்போ மிச்சிருந்தால் 8 ரூபாயிலே 3 ரூபாயை தானம் செய்தவர் எம்ஜிஆர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 ரூபா இருக்கும்போது 10 பைசா தானம் பண்ண முடியாத நீங்கள் 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபா சத்தியமாக தானம் பண்ண மாட்டேங்க. சத்தியபாமா தாய் பாலில் வந்த பழக்கம் அது. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகுது, இவருக்கு வேலை வெட்டியே இல்லை, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம், புரியுதா? புருஷனுங்களுக்கு ஆண்களுக்கு பெருமையாக வந்து வேலை வெட்டிக்கு போகிறதான், அவருக்கு வேலை வெட்டியது இல்லை. அதனால் இப்போ பொண்டாட்டி இப்படி படுத்துக்குவா, இப்படி திருப்பிப்பா, மனைவி சரியாக தொடவே இல்லை. இப்படி 2 வருஷம் ஓடுது, காது இருந்தது, கழுத்து இருந்தது, கையில் இருந்தது, ஊற்றி சாப்பிட்டாச்சு, இந்த எலும்புலாம் தூக்கிடுச்சு. விஸ்வநாதையர் மாமனார் பாலக்காடில் வரார். வந்து பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கா பொண்ணு, நாங்கள் இல்லைங்க வேலை வெட்டியில் அங்கே வேலை எல்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்கோம்னா, சின்ன ஊர் கூட்டி போய் பொண்ணை தேத்தி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போனார். கூட்டி போனால் ஏற்கனவே பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்குது. 20 நாளைக்குள்ளே எதாவது அம்மா வந்து குடிக்க தண்ணியாக தாகமாக்குன்னு கேட்டுக்கு, தண்ணி கொண்டதுக்குள்ளே அந்த பொண்ணு சேர்த்து போச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் டைமு 1942களில் இவருக்கு தந்தி அடிக்கிறாங்க. தந்தியெல்லாம் சீக்கிரம் வந்து சேராது. வந்து சேரக்குள்ளே அங்கே மேட்டர் முடிஞ்சு போச்சு. இவர் தந்தி 3வது நாள் செத்து போய் 3வது நாளுக்கு தகவல் வருது. இவர் போட்டு அங்கே போனால் வீடே சைலண்டாக இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரித்தோம்னா, பார்கவி என்கிற தங்கமணி இறந்து விட்டாள் நாங்கள். அவளை நான் சரியாகவே பார்க்கலையா, வேலை வெட்டிட்டேங்கனால அவன் முகத்தை பார்க்கறக்கே யோகியில்லைன்னு சொல்லி சரியாக மூஞ்சியே பார்க்கலையா, ஒரு தடவை அவளை பார்த்துக்கிறேன்னா, இந்த குழிக்குள்ளே போட்டாங்கன்னா தயவுசெய்து தோண்டுங்க, நான் மூஞ்சி பார்த்துக்கன்னு தோண்டினாங்க. மூஞ்சி மட்டும் காட்டினாங்க. பார்த்துட்டு இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு பிறந்து அவள் எனக்கு மனைவியாகி வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் அனுபவிக்காமல் போனால் இவளை படைத்தவன் கடவுளைன்ட்டு அப்போ தான் உத்தராட்சி கோட்டை பிச்சு போட்டு ஒரு டிகே பாண்டார். இப்படியெல்லாம் வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பாசபுகள் நெருங்கிய நண்பர்கள்.